ஒன்பதாவது பாசுரத்தில் மாமன் மகள்னு முறையுடைய ஒரு பெண்ணை மார்கழி விரதத்துக்கு எழுப்புற மாதிரி பாடியிருக்கிறாங்க ஆண்டாள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய தூமம் கமழத் துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவம் தாழ் திறவாய். தூய்மையான மணிகள் கொண்ட மாடத்தில் எங்கும் விளக்குகள் எரிய வாசனை புகை மணக்கும் படுக்கையில் கண் உறங்குற மாமன் மகளே, எழுந்து வந்து மணிகள் பதிக்கப்பட்ட கதவோட தாழ்பால திறந்துவிடு. மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ? அன்றி செவிடோ அனந்தலோ? ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ? மாமி, அவளை எழுப்புறீங்களா? நாங்கள் இவ்வளோ நேரம் கூப்பிட்டோம், ஏன் அவள் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கிறா? உங்கள் மக என்ன ஊமையா இல்லை செவிடா? சோம்பேறித்தனமா எழுந்து வராமல் இருக்கிறாளா? இல்லை ஏதோ மந்திரத்தால் மயக்கமாகி மகிழ்ச்சியா ரொம்ப நேரம் தூங்குறாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவின்று ஏலோர் எம் பாவாய். பெரிய மாயக்காரனான மாமாயன் தாயும் தந்தையுமான மாதவன் வைகுந்த வீட்டுக்கு தலைவனான வைகுந்தன் அப்படின்னு கண்ணனோட நாமங்கள் பலவற்றை நம்ம வாயால் சொல்லி அதை மனதில் நிறுத்திக்கலாம். பெண்ணே எழுந்து வா.